ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் என்னோடய சூப்பு அப்புறம் சட்னி ரெசிபீஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்ருப்பீங்க. எல்லாம் செய்யுங்க, சாப்பிடுங்க, நல்லா சீக்கிரம் க்யூட் ஆகிடலாம். தேஜஸ் வந்துடும் ஃபேஸில், நல்ல ஒரு தேஜஸ் வந்துடும், சந்தோஷமாக இருக்கலாம். அகத்தின் அழகு முகத்தில் தான் தெரியும். நம்ம அகம் வந்து பியூராக இருந்தது, சந்தோஷமாக இருந்ததுன்னா முகத்தில் பளிச்சுன்னு தெரிஞ்சிடும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருங்க. எப்போவுமே சிரிப்பு தான். ஒரு ஏதோ ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், ஜோக் அடிங்க, சிரிங்க, சந்தோஷமாக இருங்க. நல்ல ஒரு ஃபுல் எனர்ஜியில் இருங்க, எனர்ஜெட்டிக்காக இருங்க எப்போவுமே. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறைய சாப்பிடுங்க. எதில் இருக்கு சொல்லியிருக்கேன், அக்ரூட், பாதாம், பிஸ்தா, ஆல் நட்ஸ். அக்ரூட்டில் தான் நிறைய இருக்குது, வால்நட்டில் தான். ஸோ உங்களோட ஸ்நாக் டைமில் அக்ரூட் நல்லா சாப்பிட்டுக்கோங்க, எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. இன்றைக்கி டாபிக் என்ன தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ், பேச போகிறேன், மாமியார். இந்த மாமி யார், இந்த மாமி ஆண்டின்னு ஒரு வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அது யார், அது யார் ஃப்ரெண்ட்ஸ்? இன்னமும் அந்த காலத்துலேயே வந்து மாமியார் மருமக அந்த காலத்து மாதிரியே ஓடிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் அதுலேருந்து வெளியில் வரலாம் எல்லாருமே. ஜஸ்ட் என்னுடைய ஃபீலிங்ஸை சொல்கிறேன் நான். அந்த மாமியார் போஸ்டே வேணாம் ஃப்ரெண்ட்ஸ், என்றைக்கு வந்து இந்த ஆண்டியே வேண்டாம், அம்மான்னு வந்துருச்சுன்னு வைங்க. எனக்கு என்ன மாமி அப்படி மம்மி, மாமி போய் மம்மி அப்படி மருவி வந்தால் எப்படி நல்லாயிருக்கும். மம்மினா யார், அம்மா, இங்கிலீஷில் மம்மி மம்மின்னு கூப்பிட்றோம். அம்மாவாக இருந்ததுன்னா இந்த அம்பலிக்கல் காடுலேருந்து வந்தால் தான், நம்ம பெற்றால் தான் வந்து அம்மாவாக கூப்பிடணுமா? எல்லா குழந்தையும் அம்பலிக்கல் காடுலேருந்து தான் வருது. அதனால் அந்த தொப்புள் கொடியிலேருந்து வர குழந்தைங்க எல்லாருமே அவங்கவுங்க மாமியார் அம்மானு கூப்பிட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நெருக்கம் ஜாஸ்தியாகும். நெருடல் இல்லாமல் நெருக்கம், இன்னும் கொஞ்சம் அட்டாச்மெண்ட் ஜாஸ்தியாகும். ஆனால் நம்ம வந்து பேசுகிறோம், நடைமுறைக்கு நம்ம வந்து சில டைம் நம்மளும் வந்து சாதாரண ஒரு ஜென்மம் மாதிரி இருந்துடக்கூடாது, கொஞ்சம் ஒரு படி மேலே நம்ம பகுத்தறிவு கொஞ்சம் ஒரு அடுத்த ஒரு நிலைக்கு போனோம். எப்போவுமே இந்த மனுஷ நிலையே வேண்டாம். நம்ம நிறைய ஆன்மீகம் அதை பற்றிலாம் பேசிக்கிட்டு இருக்கேன். அடுத்த ஒரு ஸ்டெப்பு, ஒரு பக்தி நிலைமை அப்படி போனோன்னா நல்ல மாமியாராக இருக்க கற்றுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே வந்து பையனை கைக்குள்ளே போட்டுக்கணும், கைக்குள்ளே போட்டுக்கணும், பொசசிவ்னஸ்ஸு. இந்த தாய் பாசம் இருக்குது பாருங்கள், பெத்த மனம் பித்து, பிள்ளை மனம் கல்லுன்னு வருது. சிச்சி, பசங்கள் எல்லாமும் நிறைய ஈரம் இருக்குது. பெண்ணாகட்டும் பொண்ணு பையனாகட்டும் எல்லாருக்கும் கொஞ்சம் ஈரம் இருக்குது. இந்த காலத்துலலாம் அப்படிலாம் கிடையாது. பெத்த மனம் பித்து, எப்போ பாரு பைத்தியமாக பையனுக்கு வந்து பாருங்கள், சின்ன வயசுலேருந்து நம்ம தான் டிஃபன் பேக் பண்ணுவோம், நம்ம தான் பாய் சொல்லுவோம், நம்ம வெளியில் போய் டாட்டா சொல்லுவோம், அதெல்லாம் செஞ்சு செஞ்சு பழகி மாமியார் ஆனால் கூட அந்த புத்தி மாற மாட்டேங்குது. அந்த புத்தியை கொஞ்சம் நம்ம திருத்திக்கணும். வந்திருக்கிற பொண்ணு யார், அவள் வந்து மகனை தருவி வந்திருக்கிறாள், மகனை மருவிய பொண்ணு தான் மருமகள். நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா, அவளை கண் கலங்காமல் பார்த்துக்கணும். இனிமேலாவது ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் எல்லாருமே மாற்றிக்கலாம் அவங்கவுங்க. நான் இன்றைக்கி பேசுகிறதுலேருந்து எல்லோரும் யார் யார் மாமியார் ஆகிட்டிங்களோ அவங்கவுங்க கொஞ்சம் மாற்றிக்க ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணால் நிச்சயமாக வெற்றி நிச்சயம் நம்மளுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுங்கள், நம்ம வந்து ஹாலில் உட்காரக்கூடாது. அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்க யங் கப்பிள்ஸ், அவங்க ஹாலில் உட்காந்துருந்தா நம்ம தொணத்தொணன்னு உட்காந்து ஏதாவது, நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்க, நான் தொணத்தொணன்னு ஏதாவது, என் காது ரொம்ப ஷார்ப் ஃப்ரெண்ட்ஸ், கண் ரொம்ப ஷார்ப்பு, நம்ம ஏதாவது பேசுவோம். நான் சொல்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம பேசுவோம், பேசக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. லெட் தம் பி ஹாப்பி, அவங்களோட என்ஜாய்மெண்ட்டை நம்ம தடங்கலாம் இருக்கக்கூடாது. அப்புறம் நம்ம வந்து அவங்க வெளியில் போகிறாங்களா, அவங்க ரெண்டு பேரும் போட்டோம், எங்கே போகிறோம், ஏது போகிறோம், இப்போலாம் கேட்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அவங்க பாட்டுக்கு அவங்கள வந்து நம்மளே பொத்தி 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 நம்ம இடுப்பில் சுமந்தா மாதிரி, நம்ம இடுப்பில் வச்சுக்கிட்டு அப்படியே, அப்பா பார்த்திங்கன்னா தோளில் சுமப்பார், தோல் மேலே வச்சுக்கிட்டு தேரில் காமிப்பார், தேர் காமிப்பார், கடை வீதி கூப்பிட்டு போவார். அப்பாவும் அப்படி தான், அம்மா இடுப்பிலேயே அண்டை கொடுத்துட்டு குழந்தைய சுமக்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கிறோம். நம்ம தான் கடைசி வரைக்கும் இருக்க போகிறோம், இல்லவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த செகண்ட் யாருக்குமே நிச்சயம் கிடையாது. அதனால் நம்ம வயசுக்கு விட்டு கொடுத்துடலாம். அந்த பொண்ணை வந்து நம்ம பொண்ணு, அது அம்மான்னு கூப்பிட ஆரம்பிச்சிருச்சுன்னு வைங்க, நம்ம ஐஸ் மழையாக உருகி போயிடுவோம். ஐயோ, நம்ம பொண்ணு, நம்ம பொண்ணுன்னு சொல்லுவோம். அதனால் அது இன்னும் அந்த அம்மானு கூப்பிட்ற அளவுக்கு நம்ம நடந்துக்கிட்டோம்னா
இந்த காலத்தில் எந்த பொண்ணும் நம்ம கூடவே தான் இருப்பாள். அதனால் எல்லா மாமியார் நினச்சிப்போம் பையனை கைக்குள்ளே வச்சுக்கணும்னு, சான்ஸே கிடையாது பையனை கைக்குள்ளே வைக்க முடியாது. நம்மெல்லாம் வந்து எல்லா அம்மாக்களும் அப்பாக்களும் இறந்த காலம் பாஸ்ட், ஃப்யூச்சர் வந்து அவங்க ஒய்ஃப், கல்யாணம் ஆன ஒய்ஃப் தான் ஃப்யூச்சர் எதிர்காலம். ஸோ அவங்க ஒய்ஃப் கூட தான் நல்லா இருக்கணும், நம்மெல்லாம் ஓரமாக இருக்கணும். நம்ம வந்து ஒன்லி ஸ்பெக்டேட்டர், சாட்சியாக இருந்து வாழ்க்கையை நடத்தணும். நம்ம எடுத்து சொல்லுவோம் நல்லதை, அவங்க நிச்சயமாக புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நடந்துப்பாங்க. ஸோ பையனை கைக்குள்ளே போடணுன்ற ஐடியாவே மறந்துடுங்க. எல்லா மாமியாரும் அந்த தப்பை செய்யாதீங்க. இனிமே இது வரைக்கும் செஞ்சுருந்தால் இனிமேல் திருந்திக்க ட்ரை பண்ணுங்க, செய்யவே செய்யாதீங்க. பையனை கைக்குள்ளே போடாதீங்க, அதுக்கு பதில் நம்ம மருமகளை கைக்குள்ளே வச்சுக்கணும். நம்ம நல்ல மாமியாராக இருந்தால் மருமகளும் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை அம்மா அம்மானு நம்ம பின்னாடி சுற்றி சுற்றி வருவா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தீபாவளி பர்ச்சேஸ் போகணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் கூட போயிட்டு வாங்க, அவள் ஹஸ்பண்ட் கூட போய் வாங்கட்டும். அப்படி இல்லை நீங்கள் போக முடியலையே, அவகிட்ட சொல்லி உங்களுக்கு சாதாரண ஒரு 1000 ரூபாய் ஒரு 2000 ரூபாய்க்குள்ளே சுடிதாரோ சாரியோ வாங்கிட்டு வாமா, உனக்கு எவ்வளோ வேணால் வாங்கிக்கோமான்னு சொன்னிங்கன்னா அவள் ஆசையாக நம்மளுக்கு தான் ஜாஸ்தியாக வாங்கி கொடுப்பா. ஏன்னா மருமகள்லாம் வந்து ரொம்ப சமத்து, இந்த காலத்தில் நிறைய படிச்சிருக்காங்க, அவங்களுக்கு எல்லாமே தெரியும், வாழ்க்கை எப்படி வாழ்வதுன்னு தெரியும். வாழ்க்கை வாழ்வதற்கே, லைஃப் இஸ் ஒன்லி ஒன்ஸ், ஸோ லிவ் ஹாப்பிலி ஃப்ரெண்ட்ஸ். அதனால் மனஸ்தாபம் வராமல் மருமகளை நல்லா நீங்கள் நல்லா மக மாதிரி பார்த்துக்கணும். இனிமேல் மருமகன்னு சொல்லாதீங்க, மக மாதிரி பார்த்துக்கோங்க. பையனை வந்து நீங்கள் சொல்லி அவனை விட்டு கொடுத்து நீங்கள் விட்டு கொடுத்துருங்க. அவன் வந்து அவன் ஒய்ஃப் கூட ஜாலியாக இருக்கட்டும், ரெண்டு பேரும் ஒன்றா அனுப்புங்க எங்கேயுமே. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா முதல் ஹஸ்பண்ட் ஃபஸ்ட்டு போவார், அப்புறம்தான் ஒய்ஃப் வந்து வீடெல்லாம் பூட்டிக்கிட்டு சாவியெல்லாம் எடுத்துக்கிட்டு பின்னாடியே போவான். நீ முன்னாலே போனால் நான் பின்னாலே வாரேன் அப்படின்னு போவாங்க. அதெல்லாம் வேண்டாம், ரெண்டு பேரும் கை கோத்துக்கிட்டு சந்தோஷமாக ஜம்முன்னு போட்டோம். சொல்லி கொடுங்க மருமகளுக்கு, சொல்லி கொடுங்க கையை பிடிச்சிக்கிட்டு போ, கை விடாமல் பிடிச்சிட்டு போ அவரை அப்படின்னு சொல்லி கொடுங்க. நீங்கள் வந்து நல்ல மாமியாராக இருக்க இனிமேலும் பழகிக்கோங்க, எப்போவுமே ஒரு புன்முறுவலோடு இருங்க. நீங்கள் முடிஞ்சளவு நீங்களே செஞ்சுருங்க எல்லாத்தையும். டோன்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் நம்மளுக்கு வந்து ட்ரபிள்ஸம். நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், இது நீட்டாக இருக்கணும், காலையில் எழுந்துக்கணும், பூஜை செய்யணும், பொட்டு வச்சுக்கணும், பூ வச்சுக்கணும், இதெல்லாம் நோ ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல். கிவ் ஹர் ஃபுல் லிபர்ட்டி, ஜாலியாக வீட்டில் சந்தோஷமாக வள வரட்டும். அவள் எங்கேருந்தோ எந்த வீட்டு சூழ்நிலையோ நம்ம வீட்டில் வந்து நம்மளோட சரௌண்டிங்ஸ், நம்மளோட ரிலேட்டிவ்ஸ், நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாத்துக்கும் அக்கஷ்டமாகறா. அதனால் அவளை புரிஞ்சு நம்ம பொண்ணு, நம்மளோட பொண்ணு சந்தோஷமாக இருக்கணும் அவள் அப்படின்னு நினச்சி அவளை வந்து சந்தோஷமாக வச்சுக்கோங்க. அவள் தான் வீட்டிலோட ஆணிவேர், அச்சாரம் பேர் நல்லா ஓடணும்னா அவள் தான் ஆணிவேர். அவள் தான் அச்சாணி சொல்லுவாங்கல்ல, ஒரு தேருக்கு இருக்கும் பாருங்கள் ஒரு பெரிய ஆணி, அவள் தான் இந்த தேரை அவள் நல்லா ஓட்டிகிட்ருக்கணும். நம்ம அதில் உட்காந்துட்டு ட்ராவல் பண்ணணும். பையன் வந்து சாரதியாக ஓட்டட்டும், அவள் வந்து ஆணிவேராக இருந்து அச்சாணியாக இருந்து இந்த குடும்பம்ன்ற தேரை சந்தோஷமாக வளம் வர வைக்கட்டும். நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகம், சந்தோஷமாக விட்டு கொடுத்து உங்களுடைய வீட்டில் இருக்கிறவங்க நாத்தனார் மச்சினர் யார் கூட பிறப்பு அண்ணன் தம்பி அக்கா தங்க அப்படின்னு உங்கள் பையன் கூட இருக்கிறவங்களெல்லாம் எல்லாருக்கும் சொல்லி விட்டு கொடுத்து உங்கள் மகளை மகளாகவே பாவித்து சந்தோஷமாக. உங்கள் மகள் தப்பு பண்ணால் சும்மா இருப்பீங்களா, திட்டுவீங்க, அடுத்த முறை போய் பேசுவீங்கள்ல, அதே மாதிரி திட்டிடுங்க, சொல்லுங்கள் அவகிட்ட, எடுத்து சொல்லுங்கள் என்னோடய கேரக்டர் இதுதான், நான் திட்டுவேன், அடுத்த நிமிஷம் உங்ககிட்ட வந்து அரவணைச்சி உன்னை சந்தோஷமாக வச்சுப்பேன், உன்னை கண் கலங்காமல் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லுங்கள். அவகிட்ட எடுத்து சொல்லுங்கள் எல்லாம் சொல்லி நல்லா வந்து அவகிட்ட சந்தோஷமாக இருக்க கற்றுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருப்பாங்க, உங்கள் பையன் கூட எடுத்துக்கோங்க, உங்களுக்கு வந்து சமாதானமாக பேசுகிற மாதிரி பேசுவான், ஆனால் ஒய்ஃப்க்கு தான் சப்போர்ட் பண்ணுவான். அதனால் உங்கள் ஹஸ்பண்ட் எடுத்துக்கோங்க, அந்த காலத்தில் எப்படி இருந்திருப்பார், அவங்க அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருப்பார்,
உங்களையே சப்போர்ட் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பார். அவ்வளோதான், உங்களை சப்போர்ட் பண்ணியிருக்க மாட்டார். அதனால் நீங்களும் அதெல்லாம் அனுபவித்து தான் வந்திருக்கீங்க. ஸோ உங்கள் பையன் எப்படி இருக்கானு இருந்துட்டு போட்டோம், சந்தோஷமாக இருக்கட்டும். நீங்கள் வந்து தாய் பாசம் வந்து ரொம்ப பொல்லாததுங்க, ரொம்ப தாய் பாசம். நீங்கள் அனிமல்ஸ் எடுத்துக்கோங்க, நாய் எடுத்துக்கோங்க, நீங்கள் வந்து அதை நீங்கள் யாராவது போய் அதை குட்டியை போய் தொட்டுருங்க, எவ்வளோ கோவப்படும் அதே. ஆனால் வந்து ஒரு லெவல் ஆகிட்டப்புறம் அதுவாக வந்து அனுப்பிச்சிரும், ஏ என்னை நம்பி பின்னாடியே வராத, நீ போய் வாழ்க்கையை வாழ்ந்துக்கோன்னு சொல்லும். குரங்கு எடுத்துக்கோங்க, மார்ஜிய ஒரு நம்ம விஷாக்காரி கூட சொல்லியிருக்காங்க, மர்க்கட யோகம் மார்ச்சிய யோகம். நீங்கள் வந்து பூனை பார்த்தீங்கன்னா வாயில் கவி வச்சுன்னு இருக்கோம் குழந்தைய, அதை எடுத்துகிட்டு போய் ஒழிச்சு ஒழிச்சு வச்சுக்கோம், எங்கேயாவது யாராவது தூக்கிட்டு போயிடுவாங்களேன்னு. அது பாருங்கள் எவ்வளோ பாசமாக இருக்கும். அதே மாதிரி நம்ம பக்தி நிலைக்கு போயிட்டோம். ஸோ நம்ம வந்து கடவுளை போய் காலை பிடிச்சிடணும் கெட்டியாக, அதை நினச்சிட்டு இருக்கணும் நம்ம லைஃப்பில். நம்ம கிருஷ்ணா ராமா கோவிந்தான்னு பாட்டோ ஆன்மீக சொற்பொழிவோ கோவிலோ இல்லை வீட்டில் வந்து ஸ்லோகம் சொல்கிறதோ ராமஜெய எழுதுறதோ அப்படி லைஃப்பை லீட் பண்ணிடலாம். இப்போ வந்து குரங்கு வச்சுக்கோங்க, அது குட்டியை வந்து அதோடய நெஞ்சிலே பிடிச்சுட்டுருக்கோம். அது தாவி தாவி போனால் கூட அது வந்து மரத்துக்கு மரம் தாவும், ஆனால் வந்து நெஞ்சில் பிடிச்சிட்டு தான் அதை பத்திரமாக பார்த்துக்கும். அந்த மாதிரி நம்ம இவ்வளோ நாள் இருந்தாச்சு, நம்ம பசங்க நம்ம தோல் மேலே வளர்ந்தாச்சு. அவங்கள ஃப்ரீயாக விடுங்க, லெட் தம் பி ஹாப்பி, லெட் தம் என்ஜாய். நல்ல மாமியார், என்னுடைய மாமியார் அவங்க, என்னோட அம்மா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் பிஹேவ் பண்ணி நல்ல பேர் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மறந்துடாதீங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வந்து நழுவி போயிடுவோம் ஏதோ தெரியாமல். எல்லாத்துக்கும் சாட்சியாக இருந்து கிருஷ்ண பரமாத்மா என்றைக்குமே பகவத்கீதையில் சொல்லியிருக்காரு, எப்பவுமே சாட்சியாக இரு, சண்டை போடுறச்ச சாட்சியாக இருந்து தான் யுத்தத்தில் பார்க்க சொல்கிறாரு. அதே மாதிரி நம்ம சாட்சியாக இருந்து சந்தோஷ வாழ்க்கையை நம்ம கடைபிடிப்போம். ஆல்வேஸ் லைஃப் இஸ் வெரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட், என்ஜாய் த லைஃப், பி ஹாப்பி ஆல்வேஸ். பாய் டியர்ஸ்.